வாயை குடுத்து வாங்கி கட்டிக்கிட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு சம்பவம் கேரளாவில நடந்திருக்கு லாக்டவுன்ல வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம போனை எடுத்து பேசி அந்த வீடியோவா பதிவு செஞ்சு சமூக வலைத்தளத்துல வெளியிட்டு தர்மா அடி வாங்கிருக்காரு கேரளாவை சேர்ந்த யூடியூபர் ஒருத்தர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் விஜய் நாயர் இவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு பல வராருங்களை பத்தி பேசி பண்ணி வெளியிடுவாரு இந்த கடந்த ஆகஸ்ட் தேதி பெண்ணியம் வீடியோ வெளியிட்டிருந்தாரு அதுல பெண்ணியவாதிகள் ரொம்ப மோசமா நடந்துக்கிறதாகவும் அவங்களை கேலி செய்யற விதமாகவும் பேசியிருந்தாரு அந்த வீடியோவுக்கு அவர் வச்ச டைட்டில் ரொம்ப விவகாரமா இருந்துச்சு அவர் பேசின வீடியோவோட சாரம்சம் இந்தியாவுல குறிப்பாக கேரளாவில் பெண்ணியவாதிகள் ஏன் உள்ளாடை அணியறதில்ல அப்படின்ற பொருள்ல மலையாள மொழியில டைட்டில் வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல கவிஞர் பி சுகதகுமாரி திருப்தி தேசாய் பிந்து அமணி அண்ட் ரிஹானா பாத்திமா போன்ற சமூக ஆர்வலர்களை ரொம்பவே கடுமையா தாக்கியும் பேசியிருந்தாரு கடந்த மாசம் முதல்ல இருந்தே இந்த வீடியோ பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு இதுக்காக பல எதிர்வினை எழுத்துக்களாகவும் வீடியோக்களாகவும் வெளிவந்துட்டே இருந்துச்சு குறிப்பா கேரள மாநில பெண்கள் விஜய் நாயரோட கருத்துக்கு கடுமையான எதிர்ப்புக்களை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம கேரளாவில பல காவல் நிலையங்கள் விஜய் நாயருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு சமூக வலைத்தளங்கள்ல விஜய் நாயருக்கு எதிரான பதிவுகளும் அவரை கைது செஞ்சே ஆகணும் கோரிக்கையும் வலுக்க ஆரம்பிச்சது இந்த சூழல்ல லாஸ்ட் சனிக்கிழமை மாலை நாலு மணி அளவுல டப்பிங் கலைஞரான பாக்கியலட்சுமி மற்றும் சமூக ஆர்வலர்கள் தியாசனா மற்றும் ஸ்ரீலட்சுமி அரக்கல் இவங்க எல்லாரும் அதிரடியா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க

நடத்திட்டு பெண்களோட விடுதலைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நலனுக்காகவும் செயல்கள் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள்ல நடந்துட்டு வர்றதா கேரளாவில அதிகமான குற்றச்சாட்டு இருக்குங்க கேரள மாநிலத்துல பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை அதிகரிச்சுட்டு வர்றதா குற்றச்சாட்டுற பெண்ணியவாதிகள் காவல்துறையும் அரசும் அவங்க மேல விரைவா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க